ஐஸ்வர்யா ராஜேஷ் சமீப காலமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த டிரைவர் ஜமுனா படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்தது. எதிர்பார்த்த அளவில் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறவும் இல்லை. இதனை அடுத்து இப்பொழுது தி கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் ஏற்கனவே மலையாளத்தில் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதை இப்பொழுது தமிழில் ரீமேக் செய்யப்பட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ், யோகி பாபு ஆகியோர் நடித்துள்ளனர். தமிழில் தற்போது இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு பெரிய அளவில் உள்ளது. இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக படக்குழுவினர் ஐஸ்வர்யா ராஜேஷை அழைத்துள்ளனர். ஆனால் அவரோ வர முடியாது என சொல்லிவிட்டாராம். ஏனென்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காமல் இருந்ததுதான். அதாவது கொடுக்க வேண்டிய முழு சம்பளத்தையும் பேசினபடி படக்குழுவினர் கொடுத்து விட்டார்களாம். இருந்தாலும் அந்த டிடிஎஸ் எனப்படும் வரி கட்டணத்தை கட்டவில்லை என்பதற்காக ப்ரமோஷனுக்கு வர மறுத்துள்ளார். அதன் பின்பு இந்த பணத்தை எல்லாம் கட்டிய பிறகு அவர் வந்துள்ளார். பேருக்கு தான் ஹீரோயின், மற்றபடி காசு விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்திருக்கிறாங்க என்று படக்குழுவில் பேசப்பட்டு வருகிறது.